ஐல்மர் ஃபிஷர் ஒரு பிரிட்டிஷ் புள்ளியியல் நிபுணர் மற்றும் மரபியல் மற்றும் உயிரியல் கணிதத்தில் புள்ளி விவரங்களை பயன்படுத்துவதில் முக்கியமானவர். ரொனால்டு ஐல்மர் ஃபிஷர் பிப்ரவரி 17, 1890 அன்று இங்கிலாந்து லண்டனில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஜார்ஜ் ஃபிஷர் மற்றும் கேட்டி ஹீத் ஃபிஷருக்கு பிறந்தார். ரொனால்டின் பெற்றோர்கள் அவருக்கு சிறந்த தனியார் பள்ளி படிப்பை கொடுக்க முடியும், ஆனால் அவரது ஏராளமான வாழ்க்கை தற்காலிகமானது. அவருக்கு 14 வயதாக இருந்தபோது அவரது தாயார் பெரிட்டோனிடஸ் நோயால் இறந்தார். ரொனால்டு ஹாரோ பள்ளியில் தொடர்ந்து கல்வி கற்றார். ரொனால்டு ஒரு சிறந்த மாணவராக இருந்ததால் அவரது தந்தைக்கு அதிக கட்டணம் செலுத்த முடியாது என்பதால் அவருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. அவர் கற்பித்த அனைத்து மாணவர்களிலும் ரொனால்டு தனித்துவமான புத்திசாலி என்று அவரது மாஸ்டர் ஒருவர் பின்னர் கருத்து தெரிவித்தார். பள்ளியில் கூட ஃபிஷர் தன்னை உயிரியலில் குறிப்பாக ஆர்வமுள்ள ஒரு விஞ்ஞானியாக கருதினார். இருப்பினும் உயிரியல் கட்டமைப்புகளின் பெயர்கள் மற்றும் விவரங்களை கற்றுக்கொள்வதில் அவர் மகிழ்ச்சியடையவில்லை. அவர் கணிதம் படிக்க முடிவு செய்தார். அது கணிதத்தின் மூலம்தான் உயிரியலில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய முடியும் என்று நம்பினார். 1990 19 வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகை பெற்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கணிதத்தில் முதல் வகுப்பில் பட்டம் பெற்றார். பட்டம் பெற்ற பிறகு ஃபிஷர் மேலும் 1 வருடம் கேம்பிரிட்ஜில் முதுகலை இயற்பியலை படித்தார். இதில் பிழைகள் கோட்பாடு அடங்கும். இது புள்ளி விவரங்களில் அவரது ஆர்வத்தை அதிகப்படுத்தியது. 1911 இன்னும் இளங்கலை பட்டதாரியாக இருந்த ஃபிஷர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் யூஜெனிக்ஸ் சொசைட்டியை உருவாக்கினார். யூஜெனிக்ஸ் மீதான ஃபிஷரின் ஆர்வமே மக்கள் தொகையின் மரபியலை பார்க்க அவரை தூண்டியது. ஜேபிஎஸ் ஹால்டன் மற்றும் செவால் ரைட் ஆகியோருடன் சேர்ந்து மக்கள் தொகை மரபியல் பற்றிய புதிய அறிவியலை கண்டறிய வழிவகுத்தது. 1912 மக்கள் தொகை சராசரியிலிருந்து வேறுபட்ட மாதிரி சராசரி உள்ளது என்ற கொள்கையை நிறுவியது. அவர் 1913 காப்பீட்டு நிறுவனத்தில் புள்ளியியல் நிபுணராக பணிபுரிந்தார் மற்றும் பிரிட்டனின் டெரிடோரியல் ஆர்மியில் பயிற்சி பெற்றார். 1914 உயர்நிலை பள்ளி கணிதம் மற்றும் இயற்பியல் ஆசிரியரானார். அவர் கற்பித்தலை ரசிக்கவில்லை என்பதை அவர் விரைவில் கண்டுபிடித்தார். ஆனால் வேறு எந்த வழியும் இல்லாத நிலையில் அதை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. 1919 மத்திய இங்கிலாந்தில் உள்ள ரோதம் ஸ்ட்ரீட் பரிசோதனை நிலையத்தில் புள்ளியியல் நிபுணரானார். விவசாய ஆராய்ச்சியில் பணியாற்றினார். 1925 ஆராய்ச்சி பணியாளர்களுக்கான புள்ளியியல் முறைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். 1929 ராயல் சொசைட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐக்கிய ராஜ்யத்தின் விஞ்ஞான உயரடுக்கில் இணைந்தார். 1933 லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் யூஜெனிக்ஸ் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். இந்த பாத்திரத்தில் பணிபுரியும் போது அவர் மனித இரத்த குழுக்களின் மரபியல் ஆய்வு செய்தார். 1939 லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி யூஜெனிக்ஸ் துறையை மூடியது மற்றும் ஃபிஷர் ரோதம் ஸ்ட்ரீட் பரிசோதனை நிலையத்திற்கு திரும்பினார். 1943 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பால்ஃபோர் மரபியல் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1952 எலிசபெத் மகாராணியால் மாவீரர் பட்டம் பெற்றார். சர் ரொனால்டு ஐல்மர் ஃபிஷர் ஆனார். ரொனால்டு ஃபிஷர் தனது 72வது வயதில் ஜூலை 29, 1962 அன்று ஆஸ்திரேலியாவின் அடிலைட்டில் பெருங்குடல் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சையை தொடர்ந்து இறந்தார். கசப்பான நகைச்சுவையுடன் புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது என்பதை இப்போது நாம் அறிவோம்.